தூக்குனவன் உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கான். அவர் தன்னுடைய பேரை சொல்லியிருக்கார். அவர் நாலாவது மாடியில இருந்திருக்கார். பூகம்பத்துல அவர் எந்த அடித்தளத்துக்கு போனார்னு அவருக்கு தெரியாது. தூக்குனவன் ஜலாலுதீன் சொன்ன உடனே விட்டுட்டான், விட்டுட்டு போயிட்டான். மறுபடியும் 18 மணி நேரம் அவர் கீழே இருந்திருக்கார். மறுபடியும் ஒரு ரெஸ்கியூ டீம் வந்திருக்கு, கையை உயர்த்தி இருக்கார். தூக்கும் போது உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கார். வினோத் என்று சொல்லி இருக்கிறார். வினோத் என்று சொன்னவுடன் அவர் கை தூக்கி அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு 2ஆம் தேதி வரவழைக்கப்பட்டார். 5ஆம் தேதி இதை சொல்லி கொண்டே உயிர் துறந்தார். ஒரு முஸ்லீமாக இருப்பது என்பது பிழையான ஒரு விஷயம் இல்லையே. தலித்தனுடைய வலியை குறித்து நீங்கள் எல்லோரும் பேசலாம், ஆனால் தலித்தாக இருப்பதற்கான வலி, தலித்தாக இருப்பதற்கான அந்த அவமானம், இந்த சமூகம் எங்களுக்கு கொடுப்பதற்கான அவமானத்திற்கான எதிர்ப்பு குரல் ஒரு தலித் சமூகத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்று அவன் சொன்ன பொழுது நான் அந்த கருத்தாக்கத்தை பற்றி ஆழமாக யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணை பற்றியும் அப்படித்தான். பெண்ணினுடைய விடுதலை பற்றி ஒரு ஆண் பேசலாம், ஆனால் ஒரு பெண் அவளுடைய விடுதலை வலியை பேசுவது என்பது வேறு. ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு என்னுடைய வலி என்ன, எனக்கான அவமானம் இந்த நாட்டில் எப்படி அளிக்கப்படுகிறது. பகத்சிங் பற்றி பேசுங்கள், ஆனால் அவர் ஒரு ஒரு கான்ஸ்டபிளை கொன்னார், ஒரு ஒரு ஆங்கிலேயருடைய ஒரு போராளியை கொன்றார் என்பதற்காக அவர் வந்து அவ்வளவு புகழப்படுகிறாரே. மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சுட்டு கொன்று அதற்காக தூக்கில் ஏறிய பல இஸ்லாமிய போராட்ட வீரர்களை ஏன் இந்த நாடு இன்னும் சொல்லாமல் இருக்கிறது, அதற்கான அரசியல் என்ன என்பதை குறித்த அந்த சிந்தனை தான் இன்றைய அரங்கம். இந்த குழந்தைகளுக்கு ஒரு வரலாறு தெரியும், மேடையில் இருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியும். ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும், முகமது ரஃபீக் அவர்களுக்கும், இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உண்டு. இது சிறுபான்மையினரால் நடத்தப்படுகின்ற மகளிர் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 67 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த பணியை நடத்தி இருக்கிறோம். 4 முறை தேசிய தர நிர்ணய குழுவினால் முதல் தரமான கல்லூரி என்று மத்திய அரசாங்கத்தினரால் நாங்கள் சான்றிதழ் பெற்றிருக்கிறோம். இந்த கட்டடத்திற்குள் இந்த குழந்தைகள் படித்து 100,000+ மாணவர்கள் மாணவிகள் இந்த கல்வி கட்டடத்திலிருந்து உயர் கல்வி தகுதி பெற்று வெளியேறி இருக்கிறார்கள். அந்த பணியையெல்லாம் எடுத்து செய்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இதோ இங்கே படமாக இருக்கக்கூடிய நீதியரசர் பஷீர் அகமத் சயீத் அவர்கள். அந்த புறம் இருக்கிறார் அவருடைய இன்துணை ஃபாத்திமா அக்தர் சாஹிபா அவர்கள். இது வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால் சுதந்திர போராட்டத்தில் மட்டும் அல்ல, சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு அந்த சுதந்திரத்தை தக்க வைப்பதற்காக, சிறுபான்மை இனக்குழு மக்களினுடைய மேன்மைக்காக ஒரு மிகப்பெரிய குரல் எடுத்து இந்த கல்லூரியை நிர்மாணித்தவர் நீதியரசர் பஷீர் அகமத் சயீத் அவர்கள். நான் ஏன் அவருடைய பெயரை இந்த நன்றி அறிவிப்பிலே சொல்கிறேன் என்றால், 1955ஆம் ஆண்டு நம்முடைய நியூ காலேஜ் என்று சொல்லக்கூடிய புது கல்லூரி நிர்மாணிக்கப்படுகின்றதற்கு 4 ஆண்டுகள் கழித்து இந்த கல்லூரி வடிவமைக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டு ஒரு போர்டு மீட்டிங்கில் மை லைஃப் இஸ் மை ஸ்ட்ரகிள் என்றவர் அந்த புத்தகத்தில் அதில் எழுதியிருக்கிறார். அந்த போர்டு மீட்டிங்கில் பெண்களுக்கு என்று எனக்கு தெரியாது, சிறுபான்மையினர் ஆணையத்தில் பெண்களை குறித்து பேசலாமா என்று. நாங்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான், அதனால் பேசலாம் என்று நினைக்கிறேன். 1951ஆம் ஆண்டு பெண்களுக்கு என்று ஒரு கல்லூரி அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற குரல் நம்முடைய நீதியரசர் அவர்களுக்கு அவருடைய துணைவியார் ஃபாத்திமா அக்தர் சாஹிபா அவர்கள் சொல்கிறார்கள், ஏங்க வெறும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் காலேஜா, ஏன் பொம்பளை பிள்ளைங்க படிக்கக்கூடாதா, உங்களுடைய போர்ட் மீட்டிங்கில் இதை நீங்கள் பேச மாட்டீங்களான்னு இந்த அம்மா சொல்லி அனுப்புனாங்க. அவரும் யோசிச்சிருக்கார், ஆமாம் இல்லை, இந்த பெண் குழந்தைகளுக்கு காலேஜ் ஏன் இல்லை இங்க என்று சொல்லி அந்த போர்ட் மீட்டிங்கில் அவர் இதை முன் வச்சிருக்கார். அவ்வளவு எதிர்ப்பு குரல், பெண்களுக்கு என்று தனியாக கல்லூரி எப்படி அமைக்க முடியும் என்று. அந்த நேரத்தில் போர்டு மீட்டிங்கை விட்டு வெளியேறி இன்னும் சில நாட்களில் நான் ஒரு கல்லூரியை பெண்களுக்காக கட்டி காட்டுகிறேன் பார் என்று சொல்லி வெளியேறி வந்து 4 ஆண்டுகளில் உலகளாவிய அளவிலே எல்லோரிடம் இருந்து உதவி பெற்று, ஐயா அவர்கள் நீங்கள் இந்த காரிடரில் நடந்து போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய
பலகை போட்டிருக்குது, அதில் 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்தவர்களுடைய பெயரையும் போட்டு அவர்கள் எல்லோருடைய உழைப்பினுடைய வெளிப்பாடாக இந்த கல்லூரியை நாங்கள் நிர்மாணிக்கிறோம் என்று 1955 ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்பொழுது பிரதம மந்திரியாக இருந்தவரை அழைத்து வந்து கல்லெடுத்து வைத்து மிக சிறிய பெண்களுடைய கூட்டத்தோடு தொடங்கி இன்றைக்கு 10,000கணக்கான பெண்கள் கல்லூரியில் உயர் கல்வி பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை கல்லூரியில் பத்மபூஷன் மூசா ராசா அவர்கள், அவர்கள் இந்தியாவில் செக்ரட்டரியாக இருந்தவர், இந்திரா காந்தி அவர்களிடத்தில் பணிபுரிந்தவர். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது அவர் அழைக்கப்படுகிறார், மத்திய அரசாங்கத்தினால் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டு எங்கே உயிர் இழப்பு சேதம் அதிகம் நிகழும் என்று கண்டறியப்பட்டதோ அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டு அவர் அங்கே போய் நின்று 10,000 பேருக்கு மேற்பட்ட உயிர் சேதம் நடக்காமல் அந்த உயிர்களை காப்பாற்றி இந்திய தேசத்திற்கு அவர் மிகப்பெரிய பணியை ஆற்றி இருக்கின்ற அவர்தான் பத்மபூஷன் மூசா ராசா அவர்கள். இந்த குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடந்தது. அந்த பூகம்பம் நடந்த பொழுது காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் என்னுடைய சொந்த தங்கையினுடைய கணவரினுடைய அண்ணன். அவர் 26ஆம் தேதி உள்ளே புதையுண்டார். அவரை மீட்டெடுத்துட்டு கொண்டு வராங்க 2ஆம் தேதிக்கு. அவர் 5ஆம் தேதி இறந்து போகிறார். நாங்கள் எல்லோரும் சாட்சி. அவர் உள்ளே புதைந்த பொழுது அவரை மேலே எழுப்புறதுக்கு நிறைய பேர் வந்து தூக்கியிருக்காங்க அவர் கையை. அப்படி தூக்கும் பொழுது தூக்குனவன் உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கான். அவர் தன்னுடைய பேரை சொல்லியிருக்கார். அவர் 4வது மாடியில் இருந்திருக்கார். பூகம்பத்தில் அவர் எந்த அடித்தளத்துக்கு போனார்னு அவருக்கு தெரியாது. தூக்குனவன் ஜலாலுதீன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போயிட்டான். மறுபடியும் 18 மணி நேரம் அவர் கீழே இருந்திருக்கார். மறுபடியும் ஒரு ரெஸ்கியூ டீம் வந்திருக்கு, கையை உயர்த்தியிருக்கார். தூக்கும்போது உன் பேர் என்னன்னு கேட்டிருக்கார். வினோத் என்று சொல்லியிருக்கிறார். வினோத் என்று சொன்னவுடன் அவர் கை தூக்கி அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு 2ஆம் தேதி வரவழைக்கப்பட்டார். 5ஆம் தேதி இதை சொல்லிக்கொண்டே உயிர் துறந்தார். ஒரு முஸ்லீமாக இருப்பது என்பது பிழையான ஒரு விஷயம் இல்லையே, ஒரு கிறித்துவனாக இருப்பது என்பது பிழையான விஷயம் இல்லையே, இருந்தபடிக்கு எரித்து கொள்கிறார்களே, ஏன் இந்த சூழ்நிலை வருகிறது என்றால் இந்த சமூகத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் அவர்கள் செய்த பணிகளை நாம் சரியாக பொதுமக்களுக்கு பொது புத்திக்கு இன்னும் பொது நீரோட்டத்திற்கு செலுத்தவில்லை என்பதுதான். உடைந்த பானை மிச்சம் இருக்கிறது, அந்த துண்டுகளில் கொஞ்சம் நீர் என்பது போல் பானையாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் உடைத்து தள்ளி இருக்கிறோம். அதில் கொஞ்சம் நீர் மிச்சம் இருக்கிறது. அந்த நீரை மிச்சம் வைத்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு ஏதேனும் கொடுத்து விட மாட்டோமா என்கின்ற தவிப்பிலே தான் இத்தகைய கருத்தரங்கங்கள் நடந்தபடி இருக்கின்றன.